ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, கமல் சார் எபிசோட். பொதுவாகவே கமல் சார் அந்த சாட்டர்டே சண்டே அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிலாம் யோசிச்சுட்ருப்போம். பட் இப்போல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாகவே இல்லை. ஸோ இப்போல்லாம் கமல் சார் எபிசோடுனாவே அதுவுமே போரிங்காக தான் போது. ஒரு என்ன தான் ஒரு விஷயம் கிடைச்சாலுமே அது வந்து பெருசாக அவர் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாரு, பனிஷ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் தெரியுது. பட் இன்றைக்குமே அவருக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சோம், அவர் வந்து தட்டி கொடுத்து தான் பண்ணிட்டாரு. ஸோ யாரை தட்டி கொடுத்துருப்பாரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் நடந்ததில் கால் சென்டர் டாஸ்க், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். ஸோ இவர் வந்து என்ன சொன்னார்னா, யாருமே இண்டிவிஜுவலாக கேம் ஆடலை. ஸோ ரெண்டு ரெண்டு பேராக குரூப்பிசமாக, அதாவது ரெண்டு ரெண்டு பேராக பேசி வச்சுட்டு கேம் ஆடின மாதிரி இருந்தது. உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி தெரியல. ஸோ ஒருத்தரை வந்து காப்பாற்றுறது தான் அப்படி இன்னொருத்தர் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. லைக் வந்து சோமியும் கேபியும் கேட்டுட்ருந்தாங்க, நீங்கள் வந்து ரெண்டு பேருமே பேசி வச்சுட்டு நான் உன்னை காப்பாற்றுறேன் நீ என்ன காப்பாற்றுற அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுட்டு செஞ்ச மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிஷா வந்து, நான் வந்து உங்களை வந்து யூடியூப்லலாம் பார்த்துருக்கிறேன். ஸோ வந்து ஒரு 1000 பேர் அப்படி கட்டி போட்டு வச்சுருந்தீங்க, பட் ஆனால் அந்த திறமை எங்கே போச்சு ரமேஷை காப்பாற்றும் போது? அதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியல, யாராச்சும் டபுள் ஆக்டர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா வந்து ஆரியை பேசவே விடலை, அவரோட தரப்பு நியாயத்தை மட்டும் பேசிட்டு அவர் வச்சுட்டாரு. ஸோ டாஸ்க் எதுக்கு அப்பா புரிஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரியோ வந்து ரெண்டு காலுமே நல்லா அட்டன் பண்ணாரு. ஸோ அந்த பஸர் அடிக்கிற வரைக்குமே பேசினாரு, ஆஜித் வந்து கட் பண்ணுற வரைக்கும் அவர் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதில் வந்து பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோ அப்படின்னு தான் சொல்லணும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, என்னென்னா சனம் வந்து ஒரு கால் தான் பண்ணாங்க, ஹாஃப் டாஸ்க் தான் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து சனம்க்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாரு அவர். அதாவது ரமேஷ் வந்து கால் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் டாஸ்க்கு. ஸோ அதில் வந்து ஒரு 4 ரேட்டிங்ஸ் கிடச்சிது சனம்க்கு. ஸோ இது முடிஞ்சு அன்றைக்கான ரேங்கிங் ரேட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? பாலாஜி வந்து அவர் வந்து தன்னைத்தானே ஷூவால் அடிச்சுக்கிட்டாரு. பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். என்னென்னா நம்மலாம் ரெண்டு செருப்பு வச்சுட்டு இருப்போம், ஒன்று வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒன்று வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் பாலாஜி கொஞ்சம் வசதியானவர், 3 வச்சுருக்கிறாரு, ஒன்று அவரை அடிச்சுக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து யாருமே கேட்கல. அன்றைக்கி அந்த விஷயம் நடந்தபோது இது ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸாக இருந்தது, நீங்களே ஒரு விக்டிமாக இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வாயாலே அவர் சொல்லாமல், உங்கள் பேரண்ட்ஸ் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி கமலால் சார் வாயாலேயே சொல்லாமல், ஸோ நீங்கள் ஒரு விக்டிமாக இருந்திருக்கிறீங்க. ஏன்னா பாலாஜி வந்து ஒரு பெரிய கதை சொன்னார் இல்லையா, ஸோ அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். பட் ஒரு விஷயம் என்னென்னா, பாலாஜி சொன்ன கதைக்கும் அவரோட வெளியில் வர நியூஸ்க்கும் வந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. அவரெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த மாதிரி தெரியல. பட் வந்து ஏன்னா ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னொருத்தர் வந்து இவ்வளோலாம் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. பாலாஜி வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த பர்த்டே அப்போ கூட அவ்வளோ பண்ணிட்டோம், நான் வந்து எல்லாருமே கஷ்டப்படுத்துவேன் ஏன்னா இந்த கேம் அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் என்னென்னா பிக் பாஸ்ன்னா அவங்க இன்னொருத்தர் வந்து ஹர்ட் பண்ணி தான் கேம் ப்ளே பண்ணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குதா ரூல் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அவர் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நம்ம இந்த விஷயத்துக்கு வருமே, அதாவது இந்த செருப்பால் அடித்த விஷயத்தை வந்து யாருமே ஏன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை க்வெஸ்சன் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏன் போய் தனியாக உட்காந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அர்ச்சனா தானே வந்து எல்லாத்துக்கும் அன்பு அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, பெருசாக உபதேசம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அர்ச்சனாவுமே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. ஆனால் எப்படி கேட்டாங்கன்னா, வெளியில் வந்தப்பறம் நீ ஏன்டா அப்படி பண்ண, வேண்டா நீ வந்து டைட்டில் வின் பண்ணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஏன் அந்த செருப்பால் அடித்தா தப்பு, சாரி கேளுன்னு அப்பவே கேட்டிருந்துருக்கலாம். ஸோ அது வந்து அவங்க அன்றைக்கி செய்யலை. பட் ஆனால் இன்றைக்கி வந்து சொன்னாங்க, கமல் சார் வந்து சாரி கேளு அப்படின்னப்புறம் ஒரு பிரேக் வந்தப்பறம் அவர் இப்போ சொல்லிட்டு இருந்தார், கண்ணா எங்கவா போய் சாரி கேட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பாலா வந்து நான் சாரி கேட்க மாட்டேன், இப்போ கேட்டால் வந்து அது ட்ராமா பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஃபைனலாக வந்து கமல் சாரே வந்து கேட்க சொல்லும் போது பாலா வந்து கேட்டுட்டார். பட் சனமும் அதிகம் ஏற்றுக்கிற மனநிலமில் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணி கேட்குறதுனா கேளுங்க இல்லைன்னா எனக்கு வேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் கமல் சார் இன்சிஸ்ட் பண்ணதுனால சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சனம் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து உடனே இவங்க வந்து சீன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து யாருமே வந்து கேட்கல, அதனால ஹவுஸ்மேட் சார்பாக வந்து சாரி கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சீன் போட்டுட்டு இருந்தாங்க. நிஜமாக இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது. அர்ச்சனா வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஸோ அவங்களுக்கு வந்து நான்லாம் பெரிய ஃபேன், இவங்கெல்லாம் இந்த பிக் பாஸில் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு முகத்தை காட்டும்போது ச்சே இவங்க இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு குறும்படம், இன்றைக்கி வந்து பாலாக்கான ஒரு குறும்படம் போட்டு காமிச்சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க்
அதில் வந்து நான் வந்து ஒரே ஒரு பிளாக் தான் வந்து வெளியில் அடித்தேன் அப்படின்னு ரொம்பவே ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தார். ஆரியோட பதில் வந்து அவர் ஏற்றுக்கவே இல்லை, அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கமல் சார் வந்து இன்றைக்கி ஒரு குறும்படம் பார்த்துடலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு வந்து பாலா எனக்கு சொன்னார், இல்லை இல்லை நான் மூணு பிளாக் தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார், பட் மாற்றி மாற்றி பேசுறது யாருன்னு பாருங்கள். அவர் எனக்கு ஒன்று அப்படின்னு அவ்வளோ வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தார், ஆனால் அதுவே எனக்கு மூணு அப்படின்னாரு. ஆனால் அந்த குறும்படம் பார்த்தப்பறம் தான் தெரியுது அவர் அவங்க சொன்ன மாதிரி நாலு வந்து வெளியில் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்பவே அசிங்கப்பட்டு தான் போயிட்டார். பட் இவ்வளோ பெரிய விஷயம் கிடச்சும் கமல் சார் வந்து ஏன் அவரை பனிஷ் பண்ணல, தட்டி கொடுத்து பாடிட்டாரு. ஸோ நீங்கள் ஒத்துக்கோங்க, உண்மையை ஒத்துக்கிட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா நான் சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க, அந்த சேஞ்சஸ் எல்லாமே எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதான் அந்த கமல் சார் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சீசனில் வந்து அவ்வளோ ஹார்ஷாக இருக்கும் வாய்ஸு, ஸோ அது வந்து இதில் வந்து ரொம்பவே மிஸ் ஆகுது, அது ஏன் அப்படின்னு ரீசன் தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஒரு ரெண்டு பேரை சேவ் பண்ணார். சேவ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க. அந்த கால் சென்டர் டாஸ்க்லேயே போயிட்டு எல்லாரையும் அந்த நாமினேட் ஆன அந்த ஏழு பேரை வந்து அந்த இடத்துலேயே உட்கார சொல்லிட்டு யாருக்கிட்ட வந்து அந்த ஒளிவட்டம் வருதோ அவங்க வந்து சேவ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இதில் சேவ் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியும் ரம்யாவும். சேவ் ஆகிட்ட அப்புறம் கேபி, சோம் அப்புறம் ஆஜித் நல்ல ஒரு கான்வர்சேஷன். கேபி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் ரம்யாவை செகண்டாக சேவ் பண்ணாங்க, அவன் என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நமக்குமே அப்படி தான் தோணுது. பட் அதை தவிர இன்றைக்கி என்ன அப்படின்னா சடம் எவிக்ட் ஆகிட்டு வெளில வந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கான எபிசோடு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது இன்றைக்கி மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா பாலாஜி. ஸோ பாலாஜிக்கும் கமல் சாருக்கு நடுவில் நடந்த கான்வர்சேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவர் தட்டி கொடுத்தது நான் கரெக்டாக இல்லை அவர் பனிஷ் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு உங்களோட கருத்து என்னென்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பை.